ஆல் இது உங்க சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய நேர்மையாக இருக்கிறது வந்து தடம் மாற்றம், அவங்க தடம் மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது மாயாவுடைய குரூப்பில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கப்புறமா வந்து மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா, விஜய் இவங்கள்லாம் வந்து கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பின்ன பூர்ணிமா வந்து பச்சையாக ஒரு பொய் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஒரு டிடிஎஃப் டாஸ்க் போச்சு. அந்த டாஸ்க்குடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் பிஃபோர் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பட் இப்போ ஒரு விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயா குரூப் பண்ணது வந்துட்டு இண்டிவிஜுவலு, ஆனா இன்னொரு குரூப் பண்ணது வந்துட்டு பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரி மாயாவுடைய முட்டுக்கல்ஸ் எல்லாம் இப்போ ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்திருந்தீங்கன்னா மொத்தம் 5-6 ரவுண்ட் அந்த கேம்ல இருந்திருக்கும். அல்ல, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல மெஜாரிட்டியா வந்தது மாயா குரூப் பீப்புள்ஸ். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குரூப்புக்குள்ள யாரையுமே அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க. தினேஷ், மணி, ரவீனா இவங்களோடது மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. விஷ்ணுவோட 2nd ரவுண்டில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதை பார்த்த இன்னொரு சைடு குரூப், அதாவது தினேஷ், மணி, விஷ்ணு இவங்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நம்ம இன்னி தனியாக விளையாண்டா சரியாகாது, நம்மளும் குரூப் ஃபார்ம் பண்ணினா அடிக்கணும்னு சொல்லி, நீ அடிக்கிறியா நானும் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடித்தாங்க. அதுதான் விஷயமே. ஆனால் கடைசியில் மாயாவுடைய குரூப் தோற்று போனவொன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களாம் பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1 hour எபிசோட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் 24 hours பார்த்தவங்களுக்கு இல்லை யூடியூப்ல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாயாவுடைய கேங் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. மாயா, பூர்ணிமா, விசித்ரா மூணு பேரும் நின்று விஷ்ணுவோடது தினேஷோடது எடுக்கணும், பூர்ணிமா நீங்க மணியோட எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் நிக்சன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிக்சன் வந்து சொல்லுவான், நான் மணியோடது எடுக்கிறேன், மாயோடது நிறைய இருக்குமா, அப்போ பூர்ணிமா சொல்லுவாங்க மாயோடது வேண்டாம் விஷ்ணுவோடது எடு அப்படிம்பாங்க. ஸோ இப்படி நிறைய டிஸ்கஷன் வந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய டிஸ்கஷன்லாம் பண்ணி நம்ம தோத்து போயிட்டோமே அப்படிங்கிற இதில் மாயா குரூப் வந்து எப்பவும் போய் சொல்ற மாதிரி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தினேஷ், மணி, விஷ்ணுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாயா, பூர்ணிமா, விசித்ரா அண்ட் நிக்சன் இவங்களும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து விஷயம். என்ன பொறுத்தவரை என்னன்னா, இப்போ மாயா குரூப் வந்து அந்த கேமில் வந்து டார்கெட் பண்ணி விளையாடுறாங்க இவங்கள அப்படின்னா, அவங்களும் அதுக்கு பதிலாக விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதுக்கு தினேஷ் மணி பதிலுக்கு பண்ணது வந்து தப்பு இல்லைன்னு நான் வந்து நான் சொல்லுவேன் இந்த கேமை பொறுத்தவரை. ஸோ நீ என்னை அடிக்கிறியா நானும் உன்னை திரும்ப அடிப்பேன் குரூப் சேர்த்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல். ஸோ அதை வந்து தினேஷ் மணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எந்த ஒரு தப்பு சொல்ல முடியாது தினேஷ் மணி விஷ்ணுவெல்லாம். ஸோ சூப்பராக மாயா டீமுக்கு அவங்க பதிலடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் சேர்க்க மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல். ஸோ இது வந்து நம்ம அர்ச்சனாவுடைய ஸ்டைலாக நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ச்சனா வந்து இண்டிவிஜுவலாக விளையாடணும், இண்டிவிஜுவலாக தான் இது பண்ணணும், குரூப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ஸோ அர்ச்சனா இந்த கேமில் இல்லை, பட் அவங்க ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ அர்ச்சனா வந்து மாயா குரூப்புக்கு தான் ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரில் இப்போ கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயத்தை. பட் இந்த டாஸ்க் அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல வந்து கரெக்டாக பஸ்ஸர் எடுக்கும்போது விஷ்ணு ஓடி போய் நிற்பார். அப்போ மாயா, நிக்சன் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் போய் நிற்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விஜயும் வந்து மாயா டீமோடைய கூட்டணிங்கிறனால அவனும் அமைதியாக இருப்பான், ஜட்ஜாக இருந்தால் அமைதியாக இருப்பான். பட் அர்ஷனா அந்த இடத்துல சொல்லுவாங்க, இல்லை பஸ்ஸர் அடிக்கும்போது அவர் அந்த இடத்துல கால் வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அர்ஷனா வந்து 2 குரூப்பில் இல்லை, இண்டிவிஜுவலாக நேர்மையாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நேர்மையாக ஜட்ஜாக இருக்காங்க அவங்க. அதே மாதிரி பிரிக்ஸ் எல்லாம் வந்து தூக்க முடியாமல் இருந்ததுன்னா அப்படி பக்கத்தில் போய் தூக்கி தானே போடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நிக்சன் ஒரு விஷயமே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவான் கேம் விளையாடும் போது. அப்போ அர்ஷனா தான் சொல்லுவாங்க தூக்கி போடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அர்ஷனா வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஜட்ஜாக நடுநிலையாக தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இப்போல்லாம் சொல்ல மாட்டேங்க நீங்கள் அர்ஷனா வந்து இந்த சைடு அந்த சைடுங்கிற மாதிரி அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஸோ எந்த இடத்துல வந்து அர்ஷனா தினேஷ்கிட்ட பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து அந்த கேம்லேருந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது எல்லாம் ஓகேங்க, கேம் விளாட்றதுலாம். தினேஷ் வந்து வெளியே இருந்து நீ இதெடுத்து அங்கே போடு, நீ எதெடுத்து அங்கே போடும்பாங்க. அப்போ வந்து புள்ளி கேங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து கத்துவாங்க, கத்திட்டு அவுட் ஆகி வந்துருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஷனா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேம் விளையாடும் போது பேசாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ அர்ஷனாவுக்கும் தினேஷ்க்கும் வாக்குவாதம் போகும். ஸோ இதையும் நம்ம என்னவா பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ஒரு ஜட்ஜாக இருந்து சொல்கிறாங்க, கேம் விளையாடுறதுக்கு இடையில இப்படி கத்தாதீங்க, நீங்கள் அவுட் ஆகிருக்கீங்கல்ல, ஸோ நீங்கள் கத்தி இடையில அவங்கள குழப்பி விட்டுட்டு இருக்காதிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து நிக்சன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் கேம்னா குரூப் கேம்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ்ட்ட சொல்லுவான். அப்போ வந்து தினேஷ் சொல்லுவார், ஆமாம் குரூப் கேம் தான் விளையாடணும் அப்படிம்பாரு. சொல்லிட்டு நீங்கள் மட்டும் குரூப் கேம் விளையாடலையே அப்படின்னு கேட்பாரு.
நிக்சன் வந்து நாங்களே விளாடல, இண்டிவிஜுவலாக அவன் அவனுக்காக தான் விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இவெல்லாம் ஃபஸ்ட்டு பேசலாமா, நீயே மாயா பூர்ணிமா மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணீங்கள அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளும் அதை கேட்கலாம். அதனால நிக்சனில் வாய் தொடர்ந்து பேசவே கூடாது. குரூப் கேம் விளையாண்டுட்டு நம்ம யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கான் விளையாடுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து தினேஷ் கேட்குறாரு, அப்போ நீ ஏன் வந்து பக்கத்தில் இருந்த பூர்ணிமாவோட இது எடுக்காமல் தூரத்தில் இருந்து மணியோடது போய் எடுத்தேன்னு அவனுக்கு வந்து பாயிண்ட் இல்லை. ஸோ இவங்களும் குரூப் கேம் தான், அவங்களும் குரூப் கேம் தான். தினேஷுடைய குரூப் வந்து ஒத்துக்கிறாங்க, இவங்க வந்து ஒத்துக்காமல் போய் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா வந்து இந்த விஷயத்தை போய் ஃபஸ்ட்டு தினேஷை கிளாரிஃபை பண்ணுறாங்க. ப்ரோ நீங்கள் வந்து குரூப்பாக விளையாண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தினேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் விளையாண்டோம் மாதிரி அவங்க எங்களை டார்கெட் பண்ணாங்க, எங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் குரூப்பாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது அர்ச்சனா அங்கேயும் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக எல்லாரும் பேசுனது எனக்கு தெரியாது, பட் ஆனால் கேம் விளையாடும் போது நீங்கள் சைகையில் நிறையா ஆக்ஷன் பண்ணீங்க, அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் ஒரு குரூப் கேம் விளையாடுறீங்க போலன்னு தெரிஞ்சுது. என்னுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, இண்டிவிஜுவலாகவே விளையாடலாம்ல, எதுக்கு குரூப்பாக விளையாடணுங்கிற மாதிரி தோணுச்சும்போது தினேஷ் வந்து இல்லைம்மா நாங்கள் குரூப்பாக தான் விளையாடுவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தினேஷ் வந்து அவர் ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாரு அவரோட குரூப்பும், இவங்க நம்மளை இப்படி குரூப்பாக அடிக்கும் போது நம்மளும் அடிக்கணும்னு. அர்ச்சனாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு மாதிரி இருக்குது, ஹானஸ்ட்டாக இண்டிவிஜுவலாக போகணுங்கிற மாதிரி அர்ச்சனாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அர்ச்சனா வந்து இங்கே ஒரு கண்டஸ்டண்ட்டாக பேசியிருந்தா, அதாவது இந்த டிடிஎஃப் டெஸ்ட்டில் ஒரு பிளேயராக பேசியிருந்தால் நம்ம தப்புன்னு சொல்லலாம், பட் இவங்க வந்து ஒரு ஜட்ஜாக இருந்து தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அது வந்து தப்பு கிடையாது, அவங்களுக்கு தோணுதவங்க சொல்கிறாங்க, நீங்களா இருந்தாலும் சரி அவங்க குரூப்பாக இருந்தாலும் சரி நேர்மையாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தினேஷ் வந்து பெருசாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்க எடுத்துக்கல, எங்களோட தான் அட்டாக் பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ச்சனா சரி ப்ரோ அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டுமே அர்ச்சனா பேசிட்டு விடலை, ஒரு வேளை தினேஷ் குரூப்பிட்ட மட்டும் பேசிட்டு அவங்க விட்டுருந்தாங்கன்னா அவங்கள ஒன் சைடட் பயாஸ்னு நம்ம சொல்லலாம். பட் பூர்ணிமாட்டையும் விசித்ராட்டையும் போய் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு விசித்ராட்டை தான் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ விசித்ராவே ஒரு புழுகு மூட்டை, அந்த விசித்ராட்டை போய் கேட்குறாங்க பாருங்க பாவம். அப்போ அந்த விசித்ரா வந்து என்னமோ அப்படி ஸ்டார்டிங்கில் வளர்றாங்க, டக்குன்னு பூர்ணிமா பார்த்தோன்னே நீங்கள் வா பூர்ணிமான்னு சொல்லி விசித்ரா குற வச்சிடறாங்க. அப்போ அர்ச்சனா தெளிவாக கேட்குறாங்க, இங்கே பாருங்க எனக்கு ரெண்டு சைடுமே விஷயம் தெரியணும், ஸோ நான் ஒரு சைடு கேட்டுட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் யாருமே கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா, நீ அவனை அட்டாக் பண்ணு அவட அட்டாக் பண்ணுன்னு பண்ணவே இல்லையா, இல்லை பண்ணீங்களா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூர்ணிமா அந்த இடத்துல பச்சையாக பொய் சொல்கிறாங்க, இல்லை நாங்களாம் பண்ணவே இல்லையே, நாங்கள் அப்படியே போய் சுயமாக தான் ஆடணும், தனித்தனியாக தான் ஆடணும், இப்போ மாயை வந்து என்கிட்ட சொல்ல நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பச்சையாக போய் சொல்கிறாங்க. ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களாம் பிளான் பண்ண விஷயம். ஸோ அர்ச்சனா வந்து ரெண்டு சைடுமே கேட்குறாங்க, கேட்டுட்டு அந்த இடத்துல அர்ச்சனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னன்னா வந்து ரெண்டு சைடும் நான் கேட்டுட்டேன், ஒரு ஜட்ஜாக நான் என்ன கரெக்டாக பண்ணுமோ நான் அதை பண்ணிட்டேன், இனி யார் குரூப்பாக விளையாண்டுருந்தாலும் அதுக்கான இது அவங்களே இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா அர்ச்சனை வந்து ஜட்ஜாக கரெக்டாக பண்ணிட்டாங்க, ஏன்னா மாயோட குரூப் இருக்கிறவங்கலாம் இன்னொரு குரூப் கரெக்டாக விளையாடும் போது தப்பாக விளையாண்டாங்கன்னு சொன்னப்போ அர்ச்சனை சப்போர்ட் பண்ணலை, நியாயமாக ஜட்ஜாக தான் முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி தினேஷ் வெளியிலேருந்து சும்மா கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தப்போ அர்ச்சனை தட்டி கேட்டாங்க, இந்த சைடு குரூப்பில் போய் பேசவும் செஞ்சாங்க, அதை கிளாரிஃபை பண்ணி தினேஷ் டீம் கேட்டாங்க, அந்த சைடும் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அர்ச்சனா வந்து இவங்க டிஸ்கஷன் அப்போல்லாம் அர்ச்சனா பக்கத்தில் ஃபஸ்ட்டு கிடையாதுங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு இங்கே யார் குரூப்பு, இவங்க குரூப்பாக விளையாண்டாங்கன்னா அவங்க குரூப்பாக விளையாண்டாங்களான்னு தெரியல. பட் தினேஷ் இவங்களாம் செய்கையில் பண்ண உடனே அவங்களுக்கு இவங்க குரூப்பாக விளையாண்டுருக்காங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்து அவங்க கேட்டு ஆமான்னு சொல்லணும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த சைடு கேட்டப்போ மாயா பூர்ணிமா அந்த குரூப்பே பித்தலாட்ட குரூப்பு தானே, ஸோ அவங்க வந்து நாங்கள் குரூப்பாக விளையாடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மாயா பூர்ணிமா குரூப்பே பொய் புழுகுமூட்டை குரூப் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அர்ச்சனா இதில் வந்து தடம் மாதிரியெல்லாம் போல ஒரு ஜட்ஜாக ஹானஸ்ட்டாக நேர்மையாக தான் அவங்க எல்லா முடிவும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பயாஸ்டாக இருந்தால் என் மாயா குரூப் பக்கம் ஏதாவது சாதகமாக கொடுத்துருக்கலாமே, அப்படி கிடையாது, இந்த குரூப்புக்கும் சாதகமான முடிவுகள் எடுத்தாங்க, அந்த குரூப்புக்கும் சாதகமான முடிவுகள் எடுத்தாங்க. கடைசியில் ரூல்ஸ் படி யார் வின்னர் ஆனாங்க, விஷ்ணு, அதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு சந்தோஷமும் பட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரே விஷயம் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை வந்து தினேஷ் குரூப்லேயும் சொன்னாங்க,
மாயா குரூப்லயும் சொன்னாங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படி இப்படி மேனிபுலேட் பண்ணிட்டு இந்த விசித்ராடைய முட்டுக்கல்ஸ் அப்புறம் மாயா குரூப்புடைய முட்டுக்கல்ஸ் இவங்கெல்லாம் வந்து அர்ச்சனாவை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அர்ஷனா வந்து ஹானஸ்டா இண்டிவிஜுவலா தான் விளையாடுறாங்க, அவங்க எந்த குரூப்லயும் இல்லை. பட் எல்லாத்துக்கூடயும் ரேப்போல இருக்காங்க, நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நீங்க உங்க ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.